முதன்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்ட நிகழ்வின் போது போலீசாருக்கும் செய்தியாளர்களுக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்ட நிகழ்வின் போது போலீசாருக்கும் செய்தியாளர்களுக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்தோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாலிராஜ். மாலிராஜ் வணக்கம். அங்கு என்ன நடந்தது? எதற்காக போலீசாருக்கும் செய்தியாளர்களுக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது? அது தொடர்பான விவரம். வணக்கம் பிரியங்கா. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அரசு மற்றும் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது அரசு பள்ளிகளில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடங்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுடன் மேலும் பள்ளிகளுக்கு தேவையானவற்றை கேட்டறிந்தார். பின்னர் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருடன் கலந்துரையாடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாணவர்களிடம் பள்ளி தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் திடீரென ஆய்வு மேற்கொள்ள வந்திருப்பது குறித்து தகவல் அறிந்த செய்தியாளர்கள் அப்பகுதிக்கு செய்தி சேகரிக்க சென்ற பொழுது அமைச்சரின் விஐபி காவலர்கள் செய்தியாளர்களை செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை கண்ட அப்பகுதி திமுக கட்சியினர் காவலருடன் கலந்து பேசி பின்னர் செய்தி சேகரிக்க அனுமதித்தனர். இந்நிகழ்வானது அரசுக்கும் அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக அவரது விஐபி காவலர்கள் செயல்பட்டனர் என அக்கட்சியினரும் செய்தியாளர்களும் மிகுந்த மன வருத்தத்துடன் அப்பகுதியிலிருந்து கலைந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி மாலிராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.